ஜெய் ப்ரோ உங்க 10th மார்க் சொல்லுங்க, ஜெய் ப்ரோ உங்க 10th மார்க் வித் மார்க்ஷீட் காட்டுங்க, ஜெய் ப்ரோ உங்க 10th மார்க் வித் சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஏன் 10th மார்க் பார்க்க இவ்வளோ பேர் ஆர்வமா இருக்கீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்டா மார்க்ஷீட்லாம் காலேஜ் அட்மிஷன் அப்போ பார்த்தது. சரி வாங்க போய் மார்க்ஷீட் ஃபர்ஸ்ட் தேடலாம். அம்மா என் 10th மார்க் ஷீட் பார்த்த? அது எங்க இருக்குதோ யாருக்கா தெரியும். பெஸ்ட் வாங்க போலாம். கிடைக்காதுரா? இந்த கவரில் தான் என்னோட சர்டிஃபிகேட்லாம் போட்டு வச்சுருப்பேன். வாங்க இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட். ஆமாம், நிறைய பேஷன் நிறைய கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்க எல்லாம் பெருசு இல்லை, பேஷன் ஒன்று வாங்கி, பேஷன் 8 பேஷன் வாங்கி வந்தான் ஒரே வாட்டி. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. பாருங்க, கொஞ்சம் ஆடுவேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடி இருக்கேன், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நிறைய வச்சுன்னு இருப்பான் பையன். அப்புறம் அந்த 10 ப்ரோஜன் இல்லாத டாலர் ஒன்று தருவாங்களே, அது பாருங்க ஏகப்பட்டது தொங்கின்னு இருக்கும். 3 பேர் வாங்கினது இருக்கான். இருங்க திறந்து எடுத்து காட்டுறேன். டடான் டடான் டடான். ஸோ கைஸ், இதுதான் என் 10th மார்க் ஷீட்டு. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன் குட்டி பையன், இதான் நான் அந்த பரதேசி பட அதர்வா மாதிரியே இல்லை காக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத காக்கா. ஸோ என்னோடய 10th மார்க் ப்ரோ. ஏன் ப்ரோ என்னோடய 10th இதுங்களும் சதி பண்ணுது? காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒரு நிமிஷம் கைஸ் வரேன் கைஸ். பாத்தீங்களா கைஸ், ஒரு வீடியோ பண்றதுக்குள்ள எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். சரி வாங்க இப்ப என் 10th மார்க் என்னன்னு பாக்கலாம். ஸோ என் 10th மார்க் டோட்டல் எவ்வளவு பாத்தீங்கன்னா 377 எடுத்தேன் 10th. என்னோட மார்க் இப்போ நான் சப்ஜெக்ட் வைஸ் சொல்கிறேன் ஓகேவா? ஸோ தமிழில் நான் எவ்வளோ மார்க்னா, தமிழில் வந்து நான் 91 கைஸ். ஸோ எனக்கு தமிழ் தான் இருக்கிறதுல ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட். வருஷம் ஃபுல்லாக என் கையில் ஒரு புக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்னா தமிழ் புக் தான். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பிடிக்கும். நான் தமிழில் வந்து அதனால தான் 91 மார்க் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நான் 72 எடுத்தேன். மேக்ஸ் வந்து எனக்கும் மேக்ஸும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ், கம்மி தான், 56 தான் எடுத்தேன் மேக்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சயின்ஸில் வந்து 70 டோட்டல் மார்க்கு 70. நான் தியரியில் 45-25 மார்க் வந்து ப்ராக்டிக்கலில் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ், அது சமூக அறிவியல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 88. ஏன் அதில் அறிவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கதைகள் எழுதலாம், அதனால் வந்து எனக்கு கதைகள் எழுதுறது எனக்கும் பிடிக்கும். அதனால் அந்த சப்ஜெக்டில் 88 மார்க் எடுத்தேன். ஸோ என் டோட்டல் மார்க் வந்து 377. நான் எதிர்பார்த்தது ஒரு 405-410 வரும்னு நினச்சேன், ஆனால் வந்து அவ்வளோ வரல. என்ன ஆச்சுன்னா ஒரு 3 சப்ஜெக்டில் நான் எதிர்பார்த்த மார்க் கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒன் ஆஃப் த ரீசன் நான் ஏன் மார்க் கம்மியானதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்ச் மந்த் எக்ஸாம்னா ஃபெப்ரவரி 2018 நான் எக்ஸாம் எழுதினேன். அப்போ 2018 ஃபெப்ரவரி 24 என்னோட பெரியப்பா இறந்துட்டார். அங்கே என் பெரியப்பா கிடையாது, என்னோடய அப்பா தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசங்க கிடையாது. சின்ன வயசுலேருந்து என்ன அக்கா தங்கச்சி 3 பேருமே ஒரு பசங்களாம் நினச்சி தான் அவங்க எங்களை வளர்த்தாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு அப்பா அம்மா, இன்னொரு அப்பா அம்மா எனக்கு. அவங்க அப்போ டப்புன்னு இறந்தவுடனே டோட்டல் ஃபேமிலியே வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸாம் வர்றது இதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை. என்னடா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க, அப்படியே யோசிச்சுட்டே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி எடுத்த மார்க் தான் இது. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய 10th மார்க்கு. அப்புறம் மறக்காமல் இந்த மார்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு என்ன மார்க் சொல்லணும்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். டாடா பை பை கைஸ்.